ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அந்த வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் ஃபுல்லில் நம்ம வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட்டிங் வந்து நார்மல் வாட்ஸ்அப்புக்கும் யூஸ் ஆகும், ஜிபி வாட்ஸ்அப்புக்கும் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து செட்டிங் ஆப்ஷனில் போய் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த த்ரீ டாட் டச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு உடனே லாஸ்ட் ஹெல்ப்புக்கு மேலே ஸ்டோரேஜ் அண்டு டேட்டா ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு தான் நம்ம ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணணும். ஒவ்வொரு காண்டாக்டை வச்சும் நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மேனேஜ் ஸ்டோரேஜ்னு அப்படியே ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே காமிச்சிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்கோ அது இங்கே மேலேயே காமிக்கும். 645 MB ஃபுல்லாக இருக்குது வாட்ஸ்அப் ஸ்டோரேஜில். மிச்சம் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 GB வந்து ஒரு 10 MB கம்மியாக இருக்குது. 10 MB கம்மியாக இருக்கிறதால 0.99 GB இருக்குது ஃப்ரீன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப், உங்களோட ஸ்கூல் காலேஜ் குரூப் அதெல்லாம் இருக்கும், அதில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய மெசேஜ், நிறைய வாய்ஸ் மெசேஜ், அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி நிறைய ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆர்டராகவே இதிலவே காமிச்சிருப்பாங்க எந்த குரூப் வந்து நிறைய எம்பி ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதிலே காமிப்பாங்க. நீங்கள் எது வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த குரூப்லாம் வேஸ்ட்டு இந்த சேட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேட்லாம் கிளியர் ஆகாது. அதில் இருக்க ஃபோட்டோஸும் வீடியோஸும் அது மட்டும்தான் கிளியர் ஆகுதுன்னா கிளியர் ஆகிடாது. அது வந்து டவுன்லோட் பண்ணாமல் அப்படியே இருக்கும், உங்களோட கேலரியில் சேவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவை திருப்பியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்தமாரி ஒரு குரூப்போ ஒரு காண்டாக்டோ போனீங்கன்னா இந்தமாரி டெலிட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் ஆளுன்னு இருக்கும். அது செலக்ட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ எம்பி உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒவ்வொரு காண்டாக்டும் ஒவ்வொரு குரூப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கும். கேபி அப்படியே நீங்கள் திருப்பியும் அதை ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் கேலரியில் சேவ் ஆகத்தாலாம் உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது. அந்த கேலரியில் சேவ் ஆகாமல் உங்களுக்கு தேவையான பிக்சர் இல்லைன்னா வீடியோ அதை மட்டும் தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் குரூப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது அதர்வைஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எம்பி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது ஸ்டோரேஜில் கணக்கில் வராது. அதனால தான் இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து ஆல் செலக்ட் ஆல் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறோம். அந்த குரூப்பில் அந்த ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கும், நம்ம கேலரிலேருந்து மட்டும்தான் டெலீட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.